ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கண்ணன்மணியே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் டைம் நம்ம கண்ணன்மணியே சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ண ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெசிபி எல்லாரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஈஸியாக நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணலான்னு நாங்கள் போன டைம் சொல்லி கொடுத்தோம். அதே போல் இந்த டைமும் இன்னும் கிறிஸ்பியான இன்னொரு ஒரு ஈஸியான ஸ்நாக்கோடு தான் வந்திருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயுமே அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒர்க்கிங் தான். ஸோ மார்னிங் என்ன ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்றத எல்லாரோட டென்ஷனாகவும் இருக்கும். பிரெட் வெஜ் ரோல், பிரெட் டோஸ்ட், சாண்ட்விச் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி சாப்பிட்டாலும் கண்டினியூஸாக இதே பண்ணிட்டு இருந்தால் போர் அடிக்காது. ஸோ நம்ம இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக பிரெட் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் ரோல் இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். நான் இதுக்கு 7 மீடியம் சைஸ் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். பொட்டேட்டோ நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டாணி அதுவும் வேக வச்சது தான். க்ரீன் சில்லிஸ் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி. நாம் எடுத்து வச்சுருக்க இந்த பிரெட் ஸ்லைசஸை இதே போல் 4 சைஸும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் கொஞ்சம் நம்மளுக்கு ரோல் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். அதனால் கட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி ப்ளைனாக கட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் ஷேப்பில் எல்லா ஸ்லைஸுமே கட் பண்ணி இதே மாதிரி வச்சுக்கோங்க. நாம் பிரெட்டில் அந்த கட் பண்ணி வச்ச அந்த பீசஸ்லாம் இருக்குல்ல, சும்மா சைடில் உள்ள பீசஸ் அதெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட வேணாம். அதை வச்சு நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக பிச்சு மிக்சியில் போட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா அந்த பிரெட் க்ரம்ஸ் தான் நமக்கு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு நாம் டிப்பிங் ரெடி பண்ணலாம். டிப்பிங்க்கு மைதா மாவை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா அப்போ தான் பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்மளோட ரோலில் நல்லா ஒட்டும். இப்போ நான் பிரெட்குள்ளே உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு ஆயில் போட்டுக்கோங்க. நிறைய ஆயில் தேவையில்லை, கொஞ்சம் ஆயிலே போதும். ஆயில் ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக சீரகம், அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை, கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டாணி போட்டலாம். பட்டாணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸை கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதோடு போட்டு நல்லா நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே அதோடு நம்ம கொஞ்சம் டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், சாட் பவுடர், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு மறுபடியும் அந்த பட்டாணி பொட்டேட்டோஸ்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா கிண்டிடலாம், கிண்டிகிட்டே இருக்கலாம். தென் சால்ட் ஆஸ் பர் நீடட், நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா சால்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பொட்டேட்டோஸ் பட்டாணி கூட நல்லா மிக்ஸ் ஆகணும், நல்லா பிளெண்ட் ஆகணும். நமக்கு அந்த மசாலா ஸ்மெல் கொஞ்சம் போகிற அளவுக்கு, ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் போயிடுச்சு. நல்லா பொட்டேட்டோ கூட மசாலா, அந்த பட்டாணி கூட மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக கொத்தமல்லியை ஆட் பண்ணலாம். பாருங்கள், கொத்தமல்லி ஆட் பண்ணதும் பார்க்குறதுக்கே நம்மளோட இந்த மசாலா ரொம்பவே ஸ்பைஸியாக இருக்குது. இப்போது மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதை பிரெட்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணலாம். ஸ்டஃபிங்காக நான் இப்போது கொஞ்சமாக மசாலா எடுத்துக்கிறேன். எடுத்து என் கையில் இதே போல் ஷேப் பாருங்கள், இதே மாதிரி கொஞ்சம் நீளமாக ஓவல் ஷேப்பில் பண்ணிக்கோங்க மசாலாவை. இப்போது நம்ம கிட்டே இருக்க எல்லா மசாலாவும் இதே போல் ஓவல் ஷேப்பில் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். நான் எல்லா மசாலாவையும் ஓவல் ஷேப்பில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பிரெட் ரோல்காக பிரெட் ரெடி பண்ணலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸை இந்த மாதிரி எடுத்து சப்பாத்தி ரோலர் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணால் அந்த ஸ்லைஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகும். இதே போல் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஸ்டஃபிங்கை எடுத்து வச்சுருங்க.
பிரெட் ஸ்லைஸில் நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மைதா மாவை இந்த மாதிரி கொஞ்சம் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணால் தான் பிரெட் ஸ்லைஸ் வந்து நல்லா ஸ்டஃபிங் கூட நல்லா பிளெண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ரெட்டோட ஸ்டஃபிங்கை சேர்த்து நல்லா ரோல் பண்ணுங்கள். நம்ம ஸ்டஃபிங் கூட ப்ரெட்டில் மைதா மாவு போட்டிருக்கிறதால ஸ்டஃபிங்கோட நல்லாவே பிளெண்ட் ஆயிரும். இங்கே பாருங்கள் நல்லாவே ரோல் ஆகிடுச்சு, நல்லா ரோல் ஆகி பிளெண்ட் ஆகி இதே போல் நல்லா ரோல் மாதிரி வந்துடுச்சு. டிப்பிங் பண்ணலாம். டிப்பிங்காக நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மைதா மாவு மிக்ஸில் வெஜ் ரோலை போட்டு நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு அதை ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அது எல்லா சைட்லேயும் ப்ரெட் க்ரம்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதே போல் எல்லா ரோலையுமே நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட் ரோலை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும், ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க அப்பப்போ. கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, ஸோ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதான் நம்ம சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ண போகிற இன்னும் நிறைய நிறைய டிஃப்ரெண்ட்டான ஈஸியான ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். பார்க்கவே ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நமக்கு கிறிஸ்பியான ப்ரெட் ரோல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வியூவர்ஸ், நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈஸியான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி, மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது இது எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்க பாருங்கள். இது எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பர் க்ரன்ச்சியாக இருக்குது. வெளியில் ரொம்ப க்ரன்ச்சியாகவும் உள்ள ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்குது. நாங்கள் எல்லாரும் இப்போ இதை டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வியூவர்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத எங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. டைம் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான க்ரன்ச்சியான ரெசிபியோட மறுபடியும் நம்ம மீட் பண்ணலாம். நவ் இட்ஸ் பை ஃப்ரம் கண்ணன் மணியே.